அதிகமான வெயிட் ஏத்திடக்கூடாது உடம்புல. வெயிட் ஏத்தினாலும் அது ஒரு நோய் தான். ஆஃப்டர் டெலிவரி ஆன பிறகு ஏன் வெயிட் ஏறுது, அது ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேருக்கு அது நிறைய சிசேரியன், ஆஃப்டர் சிசேரியன் பண்றாங்க வச்சுங்க, டெலிவரி சிசேரியன் பண்றாங்க, அது பிறகு வெயிட் ஏறிது. அப்ப அப்படி இருக்கும்போது அதை நம்ம கவனமா பாத்துருந்தோம். எப்போ வேலை செய்யும் போது குனிஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்துட கூடாது, ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்தால முதுகு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்குன்னா சமமா படுக்கணும். தலகாணி இல்லாம படுக்கணும்னு கூட ஒரு தலகாணி இல்லாம படுத்தா நல்லது. பாய் இருக்கு, கோரப்பாய் பத்த மண்ட பாய் வச்சு அதுக்கு மேல போரை போட்டு படுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய, சமமா படுக்கணும். அடுத்த தூங்கும் போதே ஒரே சிந்தனை, ஒரே கவலை இல்லையா, நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன ஆகுதோ, அப்படியாவோ இப்படியோ இப்படியோ நினைச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். தூங்கும் போதும் பிரேயர் பண்ணிட்டு தான் தூங்கணும். அது ரொம்ப கவனம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தூங்கும் போது வந்து உடம்பு தான் வந்து நமக்கு நம்மளை அறியாம தூங்கிடும். ஆனா உறுப்புகள் வேலை செய்யுது. ஆமா, உறுப்புகள் வேலை செய்யறதுனால உயிரோட இருக்கிறோம். கரெக்ட். உறுப்புகள் வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. உறுப்புகள் வேலை செய்யாம தூங்குது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாபு? நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஆல் அவுட். நம்ம அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பாத்து வந்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, இது யாரு, எங்க நினைக்கிறீங்க? ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. குட் மார்னிங் மேடம். தாம்பரத்துல இருந்து சுமதி பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். சுமதி மேடம், நான் இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹாஸ்பிட்டல் போயிருந்தா, உயிர் சத்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்க. உயிர் சத்தா? ஆமாங்க, அதனால இது சித்தா தான், உயிர் சத்து இல்லாம அவங்க பார்க்க மாட்டேங்க. உயிர் சத்து எது சார் இருக்கு, அது எவ்வளவு தேவை உடம்புக்கு? இல்ல நீங்க சொல்ல ஒண்ணு புரியல. இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டாக்டர் கிட்ட போயிருந்தா, சித்தா டாக்டர் தான். சரி, அவன் வந்து நாடி படுத்துட்டு உங்களுக்கு உயிர் சத்து இல்ல, உயிர் நாடியில ஒண்ணு தெரியாதுமா, நாடியில ஒண்ணு தெரியாது, நாடியில வந்து வாத பித்த கபராடி மட்டும் தான் தெரியும் நாடியில. அதுதாங்க, அதுதாங்க உயிர் சத்து. அவங்க சொன்ன கருத்து சரியில்லைம்மா, நீங்க பார்த்தாலும் சரியில்லை, போனாலும் சரியில்லை. ஆமா, நீங்க வந்து தொலைக்காட்சிகளையோ இல்ல டாக்டர்களையோ அந்த சித்த மருத்துவ பார்த்த உடனே நீங்க அந்த டாக்டர் படிச்சவரா பாருங்க, என்ன படிச்சுக்கான்னு கேட்டுக்கணும். நைசா, எந்த காலேஜ் டாக்டர் நீங்க படிச்சீங்க, எந்த காலேஜ் நீங்க படிச்சீங்க அப்படின்னு நீங்களா கேட்கணும். கவர்மெண்ட்ல படிச்சீங்களா, இல்ல உங்க டாக்டர் டிகிரி என்ன, அது கேட்கணும். நீங்க இந்த மருந்துகள் குறிப்பு, காலையில எழுந்தவொடனே இந்த இப்படி ரெண்டு ஒரு பானையில போட்டு இதை சாப்பிடுங்க, ரெண்டு இஞ்சி தீ உள்ள போடுங்க, ரெண்டு பூண்டு உள்ள போடுங்க, அதெல்லாம் நம்ம கலைக்கெல்லாம் ஆகாது. நம்ம வந்து ஒரு டாக்டர் என்ன சித்தானா ஒரு படிப்பு இருக்கு, அந்த நீங்க வந்து உயிர் சத்து இல்ல, நாடி பார்த்து உயிர் சத்து எங்க தெரியும், வாத பித்த கபநாடி மட்டும்தான் தெரியும் யாருக்குமே. அதனால நாடியை மட்டும்தான் பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். நாடியில வந்து உயிர் சத்து இல்ல, உயிர் சத்து வருது, உயிர் சத்து குறைஞ்சு போச்சு. நீங்க சொன்ன, அவர் சொன்ன அந்த பதிலே சரியில்லை, புரியுதா? அதனால நேரடியா அவங்க ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வாங்க, என்னன்னு பாப்போம். அழைச்சமைக்கு நன்றி. டாக்டர், இப்ப வந்து கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நேரம் காலம் தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? தூக்கம் எல்லாம் இல்லாம ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா ஆமா, இர்ரெகுலர் டைம்ல ஒர்க் பண்றது, இர்ரெகுலர் டைம்ல தூங்குறது, சாப்பாடு, அந்த சிஸ்டமே மாறிடுது டோட்டலாவே அவங்களுக்கு. அது தூக்கம் வந்து நைட்டுக்கு ஒரு தூக்கம், நைட்டுக்கு வந்து நைட்டு தூங்காதவங்க பகல்ல கட்டாயமா தூங்குறாங்க, பகல்ல தூங்குவாங்க, நைட்டு கட்டாயமா தூங்குறாங்க. மாறி மாறி ஷிப்ட் மாறி மாறி வர்றதுனால அவங்களுக்கு அந்த இர்ரெகுலர் ஸ்லீப்பிங்ல இருந்து எல்லாமே வந்துருது. பணம் கையில இருக்கு, பணம் இருந்தா என்ன ஆகும், உடம்பு துரு துருத்துன்னு வரும். ஆமா, சாப்பாடு மிஸ்டேக், ஓகே, கண்டதையும் சாப்பிடுறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, புரியுதா, அசைவம் சாப்பிடுறது அதிகமா, நிறைய வேற தேவையில்லாத வந்து பழக்கவழக்கங்கள், கெட்ட பழக்கவழக்கம் அது நிறைய இருக்குல்ல. பழக்கவழக்கத்திலையும் உணவுலையும் சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போதானே செய்யும், ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிடும். இப்ப நிறைய பெண்களுக்கு, வாலிய பெண்களுக்கு மாதவிடாய் சரியா வரல, வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு. ஆமா, மாதவிடாய் வர வேண்டிய மாதவிடாய் தள்ளி போடுறது, மாத்திரையை சாப்பிட்டு மாதவிடாய் நிறுத்துறாங்க. சில இடங்கள், சில பங்கு போனோம், கோயில் குளத்து போனோம்னா மாதவிடாய் நிறுத்திடுறாங்க. கவனம், அப்படி எடுக்கக்கூடியவர்களுக்கும் உடம்புல கெட்டு போகும். நம்ம ஒரு நேர் அட்டன் பண்ணிட்டு பேசலாம் தொடர்ந்து. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, இது யாரு, எங்க நினைக்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சார், நான் மதுரையில் இருந்து பேசுறேன். சார், முக்கையா?
சொல்லுங்க மிஸ்டர் மூகையா, தெளிவா பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். டிவிய பாக்காம டிவி சவுண்ட் குறைச்சி டிவிய பாக்காம பேசுங்க மிஸ்டர் மூகையா, சொல்லுங்க. சார் எனக்கு வந்து சார் 49,000 சார். ஆகட்டும், அப்புறம் என்ன பிரச்சனை? சார் மூட்டு வலி அதிகமாக சார், மூட்டு வலி சார். மூட்டு வலியா? ஆமா சார். மூட்டு வலி வந்து அந்த எலும்புல வந்து திரவம் குறைஞ்சிருக்கும், ரெண்டு மூட்டுலயும் சைனவியல் ஃப்ளூயிடு திரவம் குறைஞ்சினால மூட்டு வலி வரும். ஆமா, அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு வாழைக்காலம் எடுக்கக்கூடாது, உடம்புல வெயிட் ரொம்ப ஏற்றக்கூடாது, வலிக்கு உள்ள மாத்திரை, வலிக்கு உள்ள தைலம், அதுக்குள்ள டேப்லெட் எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கு. எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனை, 45 மேல எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும் மேக்சிமம். உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடாது, மதுபானம் அடிக்கக்கூடாது, உருளைக்கிழங்கு வாழைக்காய் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிக்கணும், குளிர்ந்த தரில் படுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஆரம்பத்தில் இதை கவனிச்சிருங்க, கவனிக்கா உடனே ரெண்டு மூட்டிலையும் வலி வர ஆரம்பிச்சிடும், உட்காந்தா எந்திக்க முடியல, நடக்கும்போது சவுண்டு கேட்கும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் 45 மேல் வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அது அலோபதி அலோவையில் சொல்லுவாங்க, சித்த மருத்துவத்தில் அழல் கீழ்வாயின்னு சொல்லுவாங்க, டயக்னிசிஸ் வார்த்தை. அதனால பயம் கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி டாக்டர். இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, பீரியட்ஸ் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு மாத்திரை எல்லாம் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, இப்போ வந்து ஒரு மாதவிடாய் நிறுத்துறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் நான் கொடுக்கறது இல்லாம அப்படின்னு, அதுக்கு நான் படிக்கல அப்படின்னு. அடுத்தால வந்து குழந்தை உண்டாகி வர்றாங்க பாருங்க, ஒரு குழந்தை உண்டாகி அடுத்த குழந்தை ரெண்டு வருஷத்துலயும் உண்டாயிராங்க, அது கலக்கியிருக்கு மருந்து இருக்கா? நான் சொன்ன வந்து குழந்தை உண்டாக்குறது தான் மருந்து கொடுக்கறோம், கலக்கியிருக்கு தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்ப தள்ளி போடணும், ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போடணும், சித்த மருத்துவத்தை அதுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது? எடுக்க கூடாது, உடம்பு கட்டு போயிடும். கருப்பையில கட்டி வருது, ஃபைப்ராய்டு கட்டி, அடுத்தால பிசிஓடி பாலிஸ்டிக் ஓவரி ஓவரியில, அப்புறம் எண்டோமெட்ரியசிஸ்ட், அது ஓவரியில சாக்லேட் கட்டி சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து அந்தந்த பெண்கள் தான். ஆமா, பீரியட் டைம்ல ஒழுங்கான அந்த கரெக்டா வருதான் பாக்குறது கிடையாது. மேஜர் ஆனால இருந்து பிள்ளைங்களை ஒழுங்கா பாக்கணும். நம்ம படிச்சு முடிச்சு நம்ம ஏதாவது சாதிச்சுன்னா ஆக போதா என்ன? உடம்பே சரியில்லை, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? உடம்பே சரியில்லை, உடம்புல உறுப்புகளும் சரியில்லை, அதுல படிச்சதுனால நம்ம சாதனை வந்து நம்ம அவார்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? எதாவது பிரயோஜனம் இல்லையா? வேஸ்ட் ஆஃப் லைஃப். இப்ப அந்த நேர் வந்து மூட்டு வலி அப்படின்னு சொன்னார்ல டாக்டர், அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் பத்தி அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்ன? அதுக்கு என்ன அந்த சைனவில் ஃப்ளூயிடு உண்டாக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. சரி, அடுத்தால பெயின் கில்லர் கூடிய சித்த மருத்துவத்துல சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து நம்ம இடத்துல இருக்கு. மருந்து நம்ம இடத்துல கொடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய பேர் என்னென்ன சொல்லிதான் கொடுப்பேன், சைடு எஃபெக்ட் கிடையாது, சுலபமாக தான் வேலை செய்யும், உடனே வேலை செய்யக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டீங்க உடனே உயிர் போயிடும், உயிர் போயிடும், சைடு எஃபெக்ட் ஆகும். சைடு எஃபெக்ட் ஆனா உயிர் போன மாதிரி தானே? உள்ள கிட்னியுடைய உறுப்புகள், கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகுது, பிளட்ல சீரம் கிரியேட்டின் அப்நார்மல் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு நோய் சரியாக என்ன பிரயோஜனம்? கரெக்ட், நோயை சரி பண்ண போறோம், நோயை சரி பண்றதுக்கு மருந்து சாப்பிட்டா மருந்துனால சைடு எஃபெக்ட் ஆயிட்டு, ஆனா நோய் சரியாயிட்டு, நோய் அந்த நோய் சரியான பிறகு சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு கிட்னி டாக்டர் போகணும். அப்ப அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப அலோபதி எடுக்கிறவங்களும் இது எடுக்கலாமா? சைட் பை சைட் எடுக்கலாம். தைராய்டு மாத்திரை எடுக்கிறவங்க சித்த மருந்துல நம்மளே மருந்து எடுக்கிறாங்க, குழந்தையில்லா தம்பினர்கள். பிளட் பிரஷர் எடுக்கிறவங்க நம்ம மருந்து எடுக்கிறாங்க, சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க குழந்தை உண்டாக்குறதுக்கு மருந்து சாப்பிடுறாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. தைராய்டு எல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, ஆயில் முழுக்க மாத்திரை தான், சுகர் இருக்கவங்களுக்கு ஆயில் கால மருந்து தான். அதனால வந்து மருத்துவங்கள் எடுக்கும்போது அந்த மருத்துவத்தினுடைய தரங்கள் குறைந்தால், மருத்துவருடைய தரமும் தரங்கட்ட மருத்துவத்தை நம்ம பார்த்தோம்னா அதனால உயிரிழப்பு அவசியம் ஏற்படும். நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த நேயர் வந்துட்டாங்க லைன்ல. வணக்கம், ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது, யாரெங்க நினைக்கிறீங்க? ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. தைராய்டு பாதிப்பு இருக்கா, இல்ல மாதவிடாய் கருப்பு பையில ஓவரில பிரச்சனை இருக்கா பாக்கணும், பார்த்தா நம்ம தெரிஞ்சு போயிடும். நீங்க பின்னாலோட அட்ரஸ் செல் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு
நேரடியா வந்துருங்கம்மா, வாங்க சாந்தி மேடம் வந்துருங்க. நன்றி. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு வேலை செய்யறாங்கல்ல சார், அவங்க எல்லாம் வந்து எப்படி அவங்கள பாத்துக்கணும் அப்படின்றத கொஞ்சம் வீட்டு வேலைக்கு நிறைய பேர் வைக்கிறது இல்ல. ஆமா, ஏன்னா வேலைக்கு வச்சா பிரச்சனை ஆயிருது. வேலைக்கு வச்சா பிரச்சனை, வேலைக்கு வச்சா பிரச்சனை ஆயிருது. வேலைக்கு வச்சா பிரச்சனை, அதிகமா வேலை செஞ்சாலும் பிரச்சனை. சாப்பாடு சரியான டைம் எடுக்கணும். தாய்மார் கவனம், மெயினா குழந்தை உண்டான தாய்மார்கள். சாப்பாடு வந்து சாப்பாடு சரியான டைம் எடுக்கிறோமா இல்லவே இல்லை கிடையாது. எப்படியாவது சம்பாதிக்கணும், நிறைய எவ்வளவு 2000 நோட்டு எவ்வளவு சேர்த்து வைக்கணும், 500 நோட்டு எவ்வளவு சேர்த்து வைக்கணும், இதுலதான் குறியா இருக்கக்கூடாது. உடம்ப கவனிக்காம அதிகமான வேலைகள் செய்யறதுனால உடம்பு கெட்டு போயிருது. சாப்பாடு சரியான டைம் எடுக்காதனாலையும் உடம்பு கெட்டு போயிரும். ஒண்ணு வந்து அல்சர் வந்துருது, குடல்ல புண்ணு வருது. அடுத்த வந்து உடம்பு பலகீனமாகுது. எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, குழந்தைய கணவரை சாப்பிட வச்சுட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை அந்த தாயானவள் அவர் தனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன ஒரு மனசுல ஒரு உரிமையா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு தனக்குலேயே ஒரு ஒரு புன்னக மனசுக்குள்ளே. அப்ப இந்த மாதிரி தாய்மார்கள் வந்து தன்னை தியாகம் பண்ணும்போது என்ன ஆகுது, தன்னுடைய உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்ப சாப்பாட்டுல வந்து தாய்மார்கள் வந்து காலையில ஒரு டைம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், காலை டைம் சாப்பாடு 11 மணி பேரு போயிருது நிறைய பெண்கள். அது பிறகு மத்தியான சாப்பாடு என்ன ஆகுது, 4 மணி, இரவு 10 மணி, அப்படியே கடந்து போகுது. டைம் வந்து அந்த டைத்துல கரெக்டான சாப்பாடு சாப்பிடாட்டி குடல் புண்ணு வருது இல்லையா, அது பிறகு எண்டாஸ்கோபி போடுங்க, அப்டமன் ஸ்கேன் எடுங்க, குடல்ல புண்ணு இருக்கு டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர் அப்படின்னு ஒரே குக்குரல் தான், குக்குரல் மண்ணா குமரல்கள் அவ்வளவு பேரும். என்ன காரணம், சாப்பாடு சரியான டைம் கிடையாது. அடுத்தால காரமான உணவுகள், காரம் அதிகம், காரத்தை குறைக்கணும், எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும், சரியான டைமுக்கு சாப்பிடணும். காலையில வெறுவயத்துல தண்ணி நிறைய குடிக்கணும். காலையில வெறுவயத்துல தண்ணி குடிக்காம இருந்தா கூட உள்ளுக்குல வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த வாட்டருடைய அந்த சத்து நமக்கு கிடைக்காது. என்ன காரணத்தினால வாட்டர் சத்து கிடைக்காது, அவுட்புட் அதிகம். எதுல அவுட்புட் அதிகம், வேர்வு அதிகம், வெயிலுடைய தாக்கங்கள் அதிகம். அக்கினி வெயில் இன்னும் முடியலை மேடம், அக்கினி வெயில் இன்னும் முடியல, அது வந்து சும்மா சொன்னாங்க, ஆனா இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் காலையில இப்ப பாருங்க வெளியே போனீங்கன்னா 4 குடம் வச்சுக்கணும் எல்லாரும், புரியுதா, அவ்வளவு ஒரு சங்கடம். அப்போ அந்த எக்ஸிரி அதாவது என்ன செய்யறது, வேர்வைகள் அதிகமா வர்றதுனால தண்ணி சத்து நிறைய தேவைப்படுது, நீர் சத்து. அப்ப தண்ணி நிறைய குடிச்சாதான் அந்த வேர்வு வெளியே வரனால யூரின் அவுட்புட் குறைஞ்சிருது. யூரின் அவுட்புட் குறையினால ஸ்பெர்மோட்டோரியான ஒரு பிரச்சனை வந்துருது. யாருக்கு, ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு. படுக்கையிலே ஸ்கலிதம் கழிதல், படுக்கையிலே ஸ்கலிதம் கழிதல் ஆண்களுக்கு, அந்த ஸ்பெர்ம் செல் வந்து யூரின்ல போயிருது. அடுத்தால படுக்கையிலே போகுது, இது சூட்டுனால போகுது. இதே இது பெண்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் வெள்ளப்படுது. அப்ப இதெல்லாம் உள்ளுக்கல வந்து இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுடைய நிலைகள் சரியில்லாம வாலிப பெண்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் சாப்பாட்டுல கவனம் செலுத்தாம கண்ணுக்கு ஒரு டாக்டர் பார்க்கணும், காதுக்கு எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அடுத்தால ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர் எனக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, புரியுதா. அந்த இதே நம்ம அவசியம் தேவையில்லையே. நம்ம உடம்புடைய உறுப்புகளுடைய நிலைப்பாடுகள் சரியில்லாம போகும்போது உறுப்புகளுடைய நிலைப்பாடுகள் வந்து என்ன செய்யறது, கேள்வி பிரியா இருக்கு இல்லையா. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது யாரெங்கன்னு அழைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ரைட் ஹேண்டோ ரைட் லெக்கோ வந்து இப்ப தூக்க முடியாம இருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறதுக்கு பிரெயின்ல வந்து அந்த பிளாக் ஆயிருக்குது, பிளட் பிளாக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். பட் இப்ப இந்த கையும் கால வந்து தூக்க முடியாம இருக்காங்க, அது எப்படியோ 3 மந்த்ஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. சித்தா நம்ம ட்ரை பண்ணோம்னா, இப்போ டேப்லெட்ஸும் எடுத்துட்டு இருக்காரு, சித்தா ட்ரை பண்ணலாமா?
சித்தம்பூரத்துல ட்ரை பண்றா வந்தா அரும்பாக்கத்துல சித்தா காலேஜ் இருக்குமா? அரும்பாக்கத்துல கவர்மெண்ட் சித்தா காலேஜ் இருக்கு, அரசாங்க சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு, அங்கேயே நீங்க பாத்துக்க வேண்டியதான், அட்மிட் ஆகி பாக்கணும். ஆமா, கவர்மெண்ட்ல சித்தா காலேஜ் இருக்கு பாருங்க, அரும்பாக்கத்துல இருக்குமா? ஓகே சார், அங்க போய் அங்க பெட்ல அட்மிட் ஆகி சேரணும். பெட்ல கவர்மெண்ட் சித்தா காலேஜ் வந்து அரும்பாக்கத்துல இருக்கு. என்னமா அங்க போயிட்டு டாக்டர்கிட்ட பாருங்க, சீனியர் டாக்டர் ப்ரொஃபசர் நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்க அந்த ரிப்போர்ட் காப்பி எடுத்து வந்து என்ன பாத்துட்டு நீங்க வேணா அங்க போலாம், அது அப்படியோட செய்யுங்க. பின்னால உள்ள அட்ரஸ் நோட் பண்ணிட்டு ரிப்போர்ட் காப்பி டி நகர் நடைசெந்தர், டி நகர் நடைசெந்தர்ல இருக்கிறேன். அந்த அட்ரஸ் இதெல்லாம் பின்னால இருக்கு, அதை பார்த்துட்டு நோட் பண்ணுங்க, எழுதி வச்சுங்க, எழுதி வச்சு நேரடியா வந்து பாருங்க. நன்றி, அழைத்தவங்க நன்றிமா. சில பேர் டாக்டர் வந்து கடையில ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்கல்ல, கண்டினியூஸா 8 மணி நேரம். இப்ப அவங்களுக்குள்ள அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? என்ன காசு சம்பாத்தியம் 15,000 ரூபாய்க்கு படாவாடு போடுறான். எவ்வளவு? 15,000 ரூபாய்க்கு காலில் வெரிகோசன் தான் மிச்சம். வெரிகோசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க அந்த வெரிகோசன் ரத்த குழாய் சுருண்டு கிடக்கும் காலில், அது யாருக்கு வருது? ஜவுளி கடைகள், டீ கடை நின்றுட்டே இருக்காங்க பாருங்க. நம்ம மனிதாபிமானம் கிடையாது, ஆளு இருந்தா நிக்கலாம், ஆளு இல்லாத நேரத்திலையும் நிக்க விடுறது இல்ல. ஆளு இல்லாததுல உட்கார விடுறது இல்ல, அவங்க வந்து நின்றுட்டே இருக்காங்க, கண்டினியூஸா நின்றுட்டே இருக்காங்க. ஆமா, கண்டினியூஸா நின்றுட்டே இருக்காங்க. உள்ள என்னது அந்த கால் இருக்குல்ல, எத்த கூட இருக்குல்ல, அது வந்து சுருண்டு சுருண்டு கிடக்கு உள்ளே. ஓகே ஓகே, சுருண்டு சுருண்டா ஏதாவும் என்னாகும் தெரியுமா? அந்த வெரிகோசில் குழந்தை எல்லாம் போயிடும், உயிரினுக்கள் எல்லாம் போயிடும். ஓகே, உயிரினுகள் இல்ல, உடனே நம்ம என்ன செய்யணும்? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உயிரணுகள் இல்லைன்னா அந்தோனி ஆரோக்கியால தீர்வு இருக்கு. அதனால உயிரணுகள் இல்லையே, வேற உயிரணுக்கு டோனர் சமனுக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைகள் நமக்கு தேவையில்லை. அவருடைய உயிரணுகள் அவரவர்கள் குழந்தை உண்டாக்குதான் நம்ம கல்யாணம் செய்யறோம். வேற உயிரணுக்கள் உள்ள சேர்த்து கல்யாணம் கட்டுறோம். அப்படி ஒரு கல்யாணம் நமக்கு தேவையா? அப்படி ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு தேவையா? அப்படி ஒரு திருமண வாழ்க்கையே அது தேவையில்லை, அசிங்கம். அதனால உயிரணுக்கள் இல்லாம இருந்தா கூட பயப்படிய அவசியம் இல்ல. அந்த வெரிகோசில் கால நெத்தாய் சுருண்டு கிடக்கு, அது வந்து டீ கடையில வேலை பார்க்கிற அந்த டீ மாஸ்டர் பாவம் ரொம்ப சக்கடதான். அடுத்த ஜவுளி கடை நின்றுட்டே இருப்பாங்க, நகைக்கடை, அந்த நகைக்கடை போயிருக்கீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குல சூப்பர் மார்க்கெட், அந்த கால வந்து ரத்த குழாய் சுருண்டு சுருண்டு காணப்படும். ஓகே, அதனால வந்து உயிரணுக்கள் அடி வாங்கிடும். வெரிகோசில் அது பேரு. அந்த காலுக்கு நான் ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன், ரெண்டு காலுக்குமே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா வந்து ஆபரேஷன் பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்சவே ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சர்ச்சு பாஸ்டர் ஆபரேஷன் பண்ணாங்க, சரியாரு. நல்ல காலம் அவர் திருமணம் செய்யல, அதனால உயிரணுக்கள் அவர் பத்தி கவலைப்படலை. ஆனா வெரிகோசில் வராம இருக்குன்னா அந்த கடைகள் இருக்கக்கூடிய மேலாளர்கள் முதலாளிகள் என்ன செய்யணும்? மனிதாபிமானம் இல்லைன்னா மார்க்கம் இல்ல. கரெக்ட், மனிதாபிமான அடிப்படையில தான் மார்க்கம் உண்டு. மனிதாபிமான அடிப்படையில நம்ம ஒருத்தரை நடத்தலன்னா நம்மளுடைய மார்க்கம் எங்க இருக்கு? நம்முடைய ஆன்மா உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவங்க எல்லாம் 8 மணி நேரத்துக்கு மேலேயும் வேலை செய்யறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். ஆமா, பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, கஷ்டத்துக்காக, கரெக்ட், ஒரு ஜான் வயிற்று அரைஜான் வயிற்றுக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப சங்கடமாக 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 சம்பளத்துல இருந்தா தான் சென்னையில வாழ்வாரத்தை நடத்த முடியும். இல்லைன்னா கஷ்டம், எல்லாரும் கஷ்டம்தான். ஒரு 15,000 வச்சு ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? ஏன் இது சொல்றேன்னா, இதனால வந்து கூட குழந்தை இல்லாத பிரச்சனைகள் வரும், உடல் பலகீன பிரச்சனைகள், சாப்பாட்டுல ரொம்ப ஏழ்மையான நிலைமைகள், இதெல்லாம் மாறணும். இதற்கு மாறணும்னா ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தர் ஒருத்தர் இறக்கப்படணும். இறக்கப்படாத மனிதர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் அறக்கர்கள். புரியுதா? அந்த மாதிரி இறக்கமா நிலை இருந்தா தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்ம நடத்த முடியும். இல்லைன்னா கேள்விக்குறிதான் வாழ்க்கையே. இப்போ வந்து உடல் பலவீனம் இருக்கிறவங்க வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன? அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்து வந்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, இது யாரீங்க, என்ன அழைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்க? என்ன மேடம், ஈவினிங்
எடுத்துருக்கேன். இந்த கொலுசு போடுற இடத்துல கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு வீக்கம் வந்தது. அப்ப அது வந்து சால்ட் ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டர்ல சால்ட் போட்டு கால் வைக்க சொன்னார் டாக்டர். தூக்கம் கரெக்டா இருக்கு, சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டுக்கிறேன். முட்டைகோஸ் அந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகள் சாப்பிட வேணாம் டாக்டர் அட்வைஸ். நீங்க சொன்ன மாதிரியே முட்டைகோஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன் சார். வெரி குட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இந்த கால் வீக்கத்துக்கும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அதுக்கு நீங்க என்ன அங்க டாக்டரை பார்த்து டாக்டர் ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துடணும். காலில் காலில் ஸ்கேன் எடுத்து பார்த்து உள்ளுக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பார்த்து வச்சிங்க. ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காந்துருந்தா என்ன சடனாக உட்காந்துடணும். நிறைய பேர் உட்காரணும் பண்ணுறான். நானே பார்த்துக்கினேன், எனக்கு தெரியவே, எனக்கு தெரிஞ்ச நபரே. அதுலேருந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வர சொல்லிட்டேன், வெளியே வர சொல்லி வேற வேலையை வாங்கி கொடுத்துட்டேன். அவர் வயசானவர், ஜவுளி கடையில் இருந்தாங்க பாவம், அந்த வேலை செய்யாதீங்க. அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு தன்னைத்தான வருத்தி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நோய்க்கு டாக்டர் போய் காசு கொடுக்கணும். சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் பண்றது தனக்கு பிரயோஜனம்லாம் போயிடக்கூடாது இல்லையா? தனக்கு பிரயோஜனம்லாம் வாழ்க்கை என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம சம்பாதிச்சு கொஞ்சமா சம்பாதிச்சாலும் போதும், கொஞ்சமா நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதனால நம்ம வேற இடத்துல அங்க பக்கத்துல நிறைய பேர் என்ன செய்யணும், சாப்பாடுகளை என்ன செய்யணும், நம்ம சாப்பாடுல நம்ம கண்ட்ரோலா இருக்கணும், வேலைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை செய்யற வேலைகள்ல நம்ம அதிகமான கடினமான வேலைகளை உடலுக்கு ஏற்றா போல வேலை செய்யணும். உடலுக்கு முடியலையா அந்த வேலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். முடியாத வேலையை செஞ்சு அதனால உடம்பு கெட்டு போய் அதுக்கு டாக்டர்கிட்ட மாசம் மாசம் போய் இஎம்ஐ மாதிரி கொடுக்கணும். இஎம்ஐ ஆமா. ஓகே டாக்டர், அதாவது மன அழுத்தம் இல்லாம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டாலே எந்த விதமான நோயும் இல்லாம சிறப்பா வாழலாம் அப்படின்னு. உணவுகள் இல்ல, நல்ல சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், அந்த பிரேயர் பண்ணி இறக்கப்படுறது, அடுத்தவங்களை தான் வாழ பிறகு கெடுக்கூடாது. நிறைய நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம். வணக்கம்.